ஓம் சாந்தி. இன்றைக்கு நாம் சில கேள்விகளுக்கான பதில்களை பார்க்க போறோம். ஒரு சகோதரர் இந்த கேள்வி அனுப்பியிருக்கார். அவர் வந்து இந்த வீரேந்திர தீக்ஷித் அப்படின்ற ஒரு பிரம்மா குமாரிகள் கிட்ட வந்து ஞானம் எடுத்துக்கிட்டு அவரது தனக்காக ஒரு பார்ட்டியை உருவாக்கிக்கிட்டு போயிருக்காரு. அவர் பின்னாடியும் நிறைய பேர்கள் போய் அவர் சொல்கிற வழியில் போயிட்டுருக்காங்க. அவருக்கு ஆதரவாக ஒரு சகோதரர் இந்த கேள்வி அனுப்பியிருக்கார். அதாவது அவருடைய கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு சத்தியத்துக்கு அநியாயம் நடக்குதே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு கீதையே அவர் வந்து உதாரணம் சொல்லியிருக்கார். அந்த கீதை ஸ்லோகன் என்ன அப்படின்னா, அவஜானந்தி மாம், மூடா மனுஷம் தனுமாசிரித்தம், பரம்பாவ மஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். இப்படி ஒரு ஸ்லோகன் கீதையில் இருக்கு. அதை வச்சு அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கார். இந்த ஸ்லோகன் கீதையில் இருக்கு. இதனுடைய அர்த்தமும் அவர் கொடுத்துருக்கிறது ரொம்ப சரியானது தான். பகவான் கீதையில் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய மேலான இயல்பை அறியாதவர்களான அறிவிலிகள் என்ன ஒரு சாதாரண மனுஷன்னு நினைக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க அப்படின்ற பொருள் கீதையில் இருக்கு. பகவானே சொல்லியிருக்கார். அந்த கீதையினுடைய விஷயத்தை இந்த சகோதரர் வந்து குறிப்பிட்டு, பாருங்க இந்த சங்கர் அப்படின்ற அவரே பேர் வச்சுக்கிட்டது, அவர் சங்கரா இல்லையான்றது பொருத்தி தான் பார்க்கணும். இன்னைக்கு எல்லா அணுக்களிலும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு பல காலமாக சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அதனால் அது உண்மையாகாது இல்லையா? அதே மாதிரி நானே கடவுள்னு சொல்கிறவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இல்லை நானே சாதனைகளை செய்து இறைநிலையை போய் நானே அடைஞ்சிருவேன். அதாவது ஒரு ஊர் எங்கே இருக்குதுன்னே தெரியாது, ஆனால் நானாகவே ஒரு வழியை உருவாக்கி நானே போய் அந்த ஊருக்கு சேர்ந்துடுவேன். அட்ரஸே தெரியாத ஊருக்கு நான் போய் சரியாக சேர்ந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிகள் இந்த உலகத்தில் நடந்திருக்குன்னு கடந்த பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அவர் தானாக தனக்கு வச்சுக்கிட்ட பேர் அது. பரமாத்மா வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படி பேர் வச்சாருன்றதெல்லாம் இருக்குது எங்கத்தில். ஒருத்தர் ஒன்று நினச்சிக்கிற மாத்திரத்துக்கு அவர் அதுவாக ஆயிடுவார்ன்றது கிடையாது. எதுவுமே இயற்கையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அது இறைவனுடைய கவர்மெண்ட், ஈஸ்வரிய கவர்மெண்ட் இப்போது நேரடியாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய வழி இப்போ உருவாகி இருக்கும்போது அந்த வழியில் ஏற்படுறது தான் சத்தியம். அதை வச்சு நாம் இதை பரீட்சை பண்ண முடியும். அவர் சொல்கிறாரு, பணபலம் ஆள்பலம் எல்லாம் வச்சு அவரை வந்து கைது செய்ய வைத்தது யார், மனசாட்சி பதில் சொல்லுமா அப்படிலாம் கேட்டிருக்காரு. ஆனால் அவருடைய இந்த கேள்வி நடுவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் ஆதியிலும் இறுதியிலும் சரியாக சொல்லியிருக்கார். ஆதியில் என்ன சொன்னார், கீதையில் பகவான் சொன்ன அந்த ஸ்லோகத்தை அந்த விளக்கத்தை சரியாக தான் சொல்லியிருக்காரு, இருக்கு அங்கே. அதே மாதிரி இறுதியில் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, இறுதியில் தர்மம் மட்டுமே வெல்லும் அப்படின்ற வார்த்தையோடு முடிக்கிறாரு. இதுவும் உண்மை தான். இந்த ரெண்டு விஷயம் உண்மை, நடுவில் இருக்கிற விஷயம் என்னன்னு நாம் பார்ப்போம். இப்போ வந்து இப்போ என்ன சூழ்நிலை நடந்துட்டுருக்கு, அடுத்து வரப்போகிற காலகட்டம் எப்படி இருக்கும், யஜ்ஞ வரலாறு கொஞ்சம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் யஜ்ஞத்தில் வந்து
ஒரு குழந்தைய அப்பா அம்மா கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, அது போயிட்டே இருக்கும், அது அவங்களுடைய பொறுப்பில் இருக்கு. அப்பா அம்மாவும் அது வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, குழந்தை எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த வழியில் வர காட்சிகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு சும்மா போகும், அதுக்கு எந்த சுமையும் இருக்காது. ஏன்னா அப்பா அம்மா என்ன செய்வாங்க, குழந்தைங்கள எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு சுற்றுலா கூப்பிட்டு போகிறாங்க, குழந்தைய தன் கையிலேயே பத்திரமா பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு, அவங்களுக்கு தெரியும் பாதையெல்லாம், அவங்களுக்கு தெரியும் எங்கே போகணுன்றது, அவங்களுக்கு தெரியும் எங்கே போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பொறுப்பு பேரண்ட்டது, குழந்தைக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அந்த குழந்தைய எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு அவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. குழந்தைக்கு தெரியாது எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடம் எப்படியெல்லாம் இருக்கும்னு, அதுக்கு தெரியாது. ஆனால் குழந்தைய எல்லா இடத்தையும் அப்பா அம்மா காட்டுறதெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்படும். அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்தணும்னு அவங்க அந்த பிக்னிக்கே பண்ணுறாங்க. அதற்கான வழி எப்படி போகணும், எப்படி லெஃப்ட் எடுக்கணும் ரைட் எடுக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. குழந்தையினுடைய வேலை என்னென்னா, அந்த பிக்னிக் மொத்தமும் அவங்க சுற்றி காட்டி திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வந்து குழந்தையோட வீட்டுக்கு வந்து சேருவாங்க. அதுவரையிலும் அந்த குழந்தைக்கு என்ன தொந்தரவு இருக்காதுன்னா, எந்த தொந்தரவும் இருக்காது. எங்கேயோ ஏதோ செலவு பண்ணணும், அது பேரண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. இல்லை எந்த பக்கம்லாம் போகணும், அதெல்லாம் அவங்களே சிந்திச்சு அவங்களே விசாரிச்சு அவங்களே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போவாங்க. குழந்தையினுடைய வேலை பாதுகாப்பாக அப்பா அம்மா கையில் இருந்து எல்லாத்தையும் கண்டு உண்டு கழித்து அவங்களோடைய பத்திரமா வீட்டுக்கு வரும், அவ்வளோதான் அதனுடைய வேலை. இல்லை குழந்தைய தானாகவே போய் நடுவில் அங்கங்கே தேடணும்னு பேரண்ட் விட்டுற மாட்டாங்க. ஏன்னா பேரண்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிற உத்தேசமே குழந்தைய சந்தோஷ ஒரு சுற்றுலா, அந்த உல்லாச சுற்றுலாவை கொண்டு போய் குழந்தை காட்டி பத்திரமா கொண்டு வர்றதுன்றது அவங்களுக்கு, அவங்க குழந்தை மேலே அவங்களுக்கே இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும். இல்லை குழந்தைக்கு என்ன பிரச்சனையும் இருக்காது, சின்ன குழந்தை அது எதுவுமே தெரியாமல் தான் கூட போதும். ஆனால் குழந்தைங்களே இங்கே அங்கேயே நீ அட்ரஸ் தேடிக்கோ, அப்பா அம்மா இங்கே தூரத்தில் மறைஞ்சிடுவாங்க. குழந்தைய தேடி அலைஞ்சு அப்பா அம்மாவை பிடிச்சி அது எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்து அதுவாக போய் வீடு சேரும். அப்படி சாதாரண மனித தாய் தகப்பனே அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அங்கே தொலைஞ்சிட்டா கூட ஒரு வேளை அந்த குழந்தை சொல்லும், என் அப்பா அம்மா பேர் இது, என் பேர் இது, எங்கள் ஊர் இதுன்னு. அதை வச்சு யாராவது கொண்டு வந்தாவது விடுவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த ஊருன்றது கேள்விப்பட்டிருப்பாங்க, அது அந்த இடத்துக்கான தடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத விசாரித்து அவங்க யாருக்கு தெரியுமோ அவங்கள விசாரித்து அவங்க மூலமாக கொண்டு போய் விடுவாங்க. அதை பற்றி யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியும். ஆனால் இந்த கலியுக இறுதியில் எல்லாருமே அஞ்ஞான அந்தகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், பத்தித்தமாகி போயிருக்கோம், பாவிகளாக மாறி போயிருக்கோம். நம்ம யாருக்குமே வழி தெரியல, நம்ம எங்கேருந்து வந்தோன்னு இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் வழி தெரியாது. அவங்க பெரிய பெரிய இடத்துல இருக்கலாம், இந்த மாதிரி 14 உலகங்கள் இருக்குது, இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் இவ்வளவு 1000 காதம் தூரம் இருக்குது அப்படியெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அது எப்படி பயணிக்கணும், உடலை விட்டு நீங்கின ஆத்மா எப்படி பயணிக்கும், உலகத்தில் பயணிக்கணும்னா நம்ம வந்து நடந்து பயணிக்கலாம், வாகனத்தில் பயணிக்கலாம், விமானத்தில் பயணிக்கலாம், கப்பலில் பயணிக்கலாம், பாராசூட்டில் பயணிக்கலாம், எப்படி வேணால் பயணிக்கலாம். ஆனால் உடலை நீங்கின ஆத்மா எப்படி பயணிக்கிறது, அதுக்கு யார் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, அது எப்படி தானாக போகுன்றது அதுவும் விசாரிக்கக்கூடிய விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம். இப்படியெல்லாம் நிறைய 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 நம்பிக்கைகள் இந்த உலகத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நாம் எல்லாருமே அதர்மம் அழிந்த அதர்மம் அதிகரித்த நேரத்தில், தர்மம் அழிந்த நேரத்தில் பகவான் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஞானம் எது கொடுக்குறார். நமக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளே ஒரு பல முறை சொல்கிறார், நமக்கு தான் அது புத்தியில் ஆழமாக உட்கார மாட்டேங்குது, பல விஷயங்கள் நம்ம புத்தியில் உட்கார மாட்டேங்குது, மேலோட்டமாக இருக்குது. அதனுடைய பரிபாஷையை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உண்டு. பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் 63 பிறவிகள் பக்தி செய்ததுனுடைய பலனாய் நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறேன். இந்த பக்திக்கு பலன் நான் என்ன கொடுக்குறேன் தெரியுமா, உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன்றார். அவ்வளோதான் அந்த பக்திக்கான பலன்.
ஞானம் கொடுக்குறேன் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 63 பிறவி பக்தி பண்ணீங்க, அதுக்கு நான் நேரடியாக சொர்க்கம் கொடுக்குறேன்னு சொல்லலை, ஒரு முறை கூட சொல்லலை. சொர்க்கத்தை என் உள்ளங்கையில் கொண்டு வந்திருக்கிறேன்றார். கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு கிஃப்டாக கொண்டு வந்திருக்கிறேன். அதை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதுக்காக அது எப்படி அடையிறதுன்ற ஞானத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த ஞானத்தின் மூலமாக உங்களுடைய முயற்சி என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த பதவி அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பாபா சொல்கிற விஷயம். அப்போ 63 பக்தி பண்ணது ஞானத்தை அடையிறதுக்கு மட்டும்தான்றார் பாபா. அந்த ஞானத்தை வச்சு திரும்பவும் முயற்சி பண்ணி தான் நம்ம அடுத்த கல்பத்தினுடைய பாக்கியங்களை உருவாக்கிக்கணுன்றது தான் இங்கே இருக்கிற விஷயம். அப்போது ஒன்றுமே தெரியாத நாம் வந்து கையை பிடிச்சி பாபா கடைசி வரல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வரையிலும், அடுத்த கல்பத்துக்கு அநேக ஜென்மங்களை உருவாக்குற வரையிலும், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் பாப்தாதா அதாவது அப்பாவும் தாத்தாவுமா இருக்கக்கூடிய பரமாத்மா, பிரம்மாவுக்கு அப்பா, ஜீவாத்மான்ற பிரம்மாவுக்கு அப்பா, அந்த ரீதியில் நமக்கு தாத்தா, ஆத்மாக்களின் தந்தை அந்த ரீதியில் அவர் நமக்கு பாபா, பாப் அவர் தாதா, பரமாத்மாவையே அப்படி சொல்லலாம். ரெண்டு விதமான ஆஸ்தி கொடுக்குறார். முக்தின்ற ஆஸ்தி ஆத்மரூபத்துக்கு கொடுக்குறார், ஜீவன் முக்தின்ற ஆஸ்தி ஜீவாத்மா ரூபத்துக்கு கொடுக்குறார். இப்படி ரெண்டு விதமான ஆஸ்தி ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கிடைக்குது. இப்போது இதில் வந்து என்றைக்கு வந்து நம்ம இந்த பதித உலகத்திலிருந்து தன்னுடைய மடிக்கு கொண்டுக்கிறாரு, அன்னையிலிருந்து இந்த ரெண்டு ஆஸ்தியும் குழந்தைகள் முழுமை அடைகிற வரையிலும் அடுத்த படி எனக்கு தெரியாது. இப்போ இந்த படி வரலையும் கொண்டு வந்தார்னா இது மட்டும் புரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த படி என்ன இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அந்த படியும் இப்படி தான் இருக்கு பாரு இந்த படின்னு அவர் தான் கூப்பிட்டு போயின்னு இருக்கார். ஒவ்வொரு படியாக அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம போய் வீடு சேரணும். இதுதான் இங்கே இருக்குது. இதில் வந்து சிலர் வந்து நாங்களே போய் வழி கண்டுபிடிக்கிறோம், எப்படி மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க, அதை வந்து எத்தனை லட்சம் கோடி பேர்கள் அதுதான் நிஜம்னு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நாம் வந்து ஏற்கனவே 2 பதிவில் பார்த்துருக்கோம். அது உலகத்தில் நடந்திருக்கு, அரை கல்பமாக நடந்திருக்கு. சிருஷ்டியினுடைய அரை பங்கு பக்தி மார்க்கத்தில் நடந்திருக்குன்னா அதனுடைய மூல விதை எங்கே இருக்கணும், சங்கம யுகத்தில் தான் இருக்கணும். இதையும் நாம் பல முறை பார்க்குறோம். இந்த முழு கல்பம் என்ன இருக்குது, சத்ய திரேதா துவாபர கலியுகம். இந்த 4 யுகங்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த வழக்கங்கள், வாழ்க்கையினுடைய அந்த விதிமுறைகள், இது எல்லாமுமே விதை ரூபத்தில் சங்கம யுகத்தில் தான் தயாராகிட்டு இருக்கு. நெகட்டிவாக இருக்கிறதும் இங்கே மாயா அட்டாக் பண்ணுது, வார் பண்ணுது, அப்போது நமக்குள்ளே இருக்கிற பலகீனங்கள் கிளர்ந்து எழுந்து வந்து விகர்மாக்களை திரும்பவும் பண்ணுறோன்னா இங்கேயே அதுக்கான விதைகளை, துவாபர கலியுகத்துக்கு தேவையான காரியங்களை இங்கே நம்ம நெகட்டிவ் ரோல் பல நேரங்களில் பண்ணுறதுனால நமக்கு அந்த மாதிரியான கேரக்டர் துவாபர கலியுகத்துக்கு அடுத்த கல்பத்துக்கு இங்கேயே தயார் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளவோ விஷயங்களில் ஸ்ரீமத் படியே நடக்கிறோம், அந்த பாபா சொல்லியிருக்கிற பயிற்சிகளை எல்லாம் செய்கிறோம், சேவையை செய்கிறோம், தியாகம் செய்கிறோம், தபஸ்யாக செய்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் பாபா கடவுள் நேரடியாக எதை செய்ய சொன்னாரோ அந்த காரியங்களையும் நாம் செய்கிறோன்னா இது வந்து சுகர்மான்னு சொல்லப்படும், சிரேஷ்ட கர்மான்னு சொல்லப்படும். இந்த விதையையும் இங்கே நம்ம விதைச்சிட்டு இருக்கோன்னா அதற்கான பலன் சத்திய திரத்தகத்தில் நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே என்ன விதையை விதைக்கிறோமோ அது அடுத்து வர முழு கல்பத்திலும் எதிரொலிக்கும். அதே மாதிரி பூர்வ சங்கம யுகத்தில், போன கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் பாபாவும் நாமும் என்ன செய்தோம் அதனுடைய ரிசல்ட்டு இந்த முழு இந்த கல்பம் என்ன நடந்திருக்கு இதில் நாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து இப்போ திரும்பவும் சங்கம யுகத்தில் பாபா கூட இருக்கும். அப்போது வெளி உலகத்தில் இவ்வளவு அறியாமையினுடைய ஆழம் போயிருக்கு, மனிதர்கள் தாங்களாகவே தேடி இருக்காங்க. ஏன் தேடினாங்க அவங்க கூடன்னா அவங்களுக்கு பாவம் தெரியல, சில இடங்களில் அவங்களுக்கு சில விஷயங்கள் கருத்து ஒத்து போகாது இருக்கும்போது இது எனக்கு ஆகக்கூடாதுன்னா என்ன செய்யணும். இப்போ கூட ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு கூட இந்த நாடகம் இப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னா இது ரிப்பீட் ஆகாமல் இருக்கு என்ன செய்யலாம்,
இது எனக்கு ரிப்பீட் ஆகுது, சங்கடமா இருக்கு. நாமளே சிந்திக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த சிந்தனை சங்கம யுகத்துல விதைக்கப்படுது பிராமணர்களுடைய மனசுல, அது உருவாகுது, அந்த விதை உருவாகுது, கிளறு அதாவது கிளச்சிக்கிட்டு வருது. பாபா இது எப்படியாவது நிறுத்த முடியாத, எனக்கு இது நல்லதா தெரியல, அதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு நமக்குள்ள சங்கல்பம் வருதுன்னா, அப்ப இந்த சங்கம யுகத்திலேயே அந்த சங்கல்பங்கள்ன்ற விதைகள் வெளிவருது ஆத்மாக்களுக்குள்ள அப்படின்னா, ஞானம் தெரிந்த பின்னரும் வருதுன்னா, அப்ப அதே மாதிரி கேள்விகள் பக்தி மார்க்கத்தில் இருந்தவங்களுக்கும் வரணும். அந்த வந்த விஷயந்தான், நான் இந்த நாடகத்தில் ஏன் முன்ன நடந்து போகணும், நான் இப்படியே முக்தி அடைஞ்சிடுறேன், பிறவா நிலைக்கு போயிடுறேன், மோட்சம் அடைஞ்சிடுறேன்னு அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சது. இங்க இருக்கிற விதை தான் அங்கே வந்து பலனா உருவாயிருந்தது. அப்போ பொய்யான தகவல்கள், நம்ம ஏற்கனவே பழைய பதிவுகளில் பார்த்துருக்கோம், உண்மையான சிவன் ஒருத்தர் இருந்தார்னா அவரை போலவே சிவன் நான் தான்னு சொல்லிக்கிட்டு இருந்த இன்னொரு ஜலந்தரன் இருந்தான், உண்மையான கிருஷ்ணன் இருந்தான், அவனை போலவே பொய்யான ஒரு கிருஷ்ணனும் நான் தான் கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்படி எல்லாம் கூட கதைகள் ஏற்பட்டிருக்கு பக்தி மார்க்கத்தில். அப்படின்னா அது சங்கம யுகத்திலிருந்து தான் போகணும். அப்போ சங்கம யுகத்தில் என்ன நடக்கணும், இங்கே விதையில் இருந்தால் தான் அங்கே விருட்சத்துக்கு ஒன்று வரும், விதையில் இல்லாத அம்சம் விருட்சத்தில் வெளிப்படாது. அப்போ புராணங்கள் அந்த மாதிரி கதைகளை எழுதி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நிஜம் நடந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் இப்போ ஒரு படத்தை ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த ஷூட்டிங் பீரியடில் என்ன நடக்குது, இந்த ஷூட்டிங் பீரியடுன்ற வார்த்தையை என்னமோ அவங்களுடைய ஜென்ம சொத்து மாதிரி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அதே வார்த்தையை நாமும் பயன்படுத்தலாம். ஷூட்டிங் பீரியடு இப்போ தான் நடந்துட்டுருக்கு. இப்போ ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு சீன்லையும் யார் எப்படி எப்படி எல்லாம் நடிக்கிறோமோ அது பதிவாயிடுது ரீல். எந்த ரீல் எப்படி பதிவாகுதோ ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும், அது என்னாகும், திரையில் பார்க்கும்போது அதே தான் திரும்ப திரும்ப வரும். நம்ம 100 முறை போட்டு பார்த்தாலும் என்ன நடக்கும், ஒருத்தர் இடமிருந்து வளமாக திரும்பினார் அப்படின்னா அந்த ஃப்ரேமில் பதிவாக இருக்குன்னா, அந்த படத்தில் திரைப்படத்தில் அது சில்வர் ஸ்க்ரீனில் வரும்போது எப்படி இருக்கும், அவங்க இடமிருந்து வளமாக தான் திரும்புவாங்க. எனக்கு இப்படி திரும்புறது பிடிக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ரெக்கார்ட் பண்ணும்போது வேணா வளம் இருந்த இடமா திரும்பி இருக்கலாம், இப்படி நமக்கு என்ன வேணுமோ இப்போ திரும்பலாம். நம்மக்கிட்ட மற்ற அதிகாரமும் பாபா கொடுத்துருக்காரு, உனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணுமோ நீயே உருவாக்கிக்கோன்ற வாய்ப்பையும், கர்மாவுக்கு தேவையான கர்மாவினுடைய கணக்கு எழுதக்கூடிய பேனாவை நம்ம கையிலேயே கொடுத்துருக்காரு. உன் தலையெழுத்தை நீயே உருவாக்குன்ற அந்த தலையெழுத்தை எழுதக்கூடிய பேனாவை பாபா நம்மகிட்டயே கொடுத்துருக்குறேன்றார். அப்போ எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு நாம் அங்கே மறுக்கக்கூடாதுன்னா, இங்கே வந்து எதை வேண்டாததோ பாபா சொல்ல வேண்டாம்ன்றதை நம்ம செய்யக்கூடாது. அந்த பக்கம் வேண்டாம்னு சொல்லும்போது இங்கே இருந்தால் தான் அங்கே வரும். அப்போ நம்ம எங்கே இருக்கணும், எனக்கு இன்னைக்கு இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதையே சமைக்கணும், எது சாப்பிடணுன்னு விரும்புகிறோமோ அது தானே சமைக்கணும். நான் எது வேணால் சமைப்பேன், ஆனால் எனக்கு விருப்பமானதுனால் சாப்பாட்டுக்கு வரணும்னா சட்டியில் இருக்கிறது தான் நகப்பிக்கு வரும், அதுதானே சாப்பிட்டாகணும். வினை விதைத்தவன் அந்த வினையை தான் அறுக்கணும். நான் வந்து தினையை விதைச்சிட்டு நான் வந்து கேழ்வருக்கு வரணும்னா வராது, இல்லை வேறு ஒன்று வரணும்னா வராது இல்லையா? அப்போ யார்கிட்ட இருக்குது எல்லாமே, நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ இங்கே பக்தியில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான உண்மைக்கு புறம்பானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கிறிஸ்துவ தர்மத்திலும் சொல்லப்படும் கள்ள தீர்க்கதரிசிகள், உண்மையான தீர்க்கதரிசிகள் அப்படின்னு ரெண்டு விஷயங்களும் அங்கே சொல்லப்படும். அவர் கிறிஸ்துவானவர் இறுதியில் வருவார், 2வது முறை வருகை கிறிஸ்துவது இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவர் வந்து வராருன்னா அவர் வரப்போகிறார், அவ்வளோதான். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, போலியான கிறிஸ்துக்கள் நிறைய பேர் பூமியில் தென்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதோ அங்கே மலையில் வந்தார், இதோ இந்த இடத்துல கிறிஸ்து வந்தார், இதோ இந்த நாட்டில் கிறிஸ்து வந்தார், இவர் தான் மேசையா, இவர் தான் இரட்சகர் அப்படின்ற துவனி மனுஷங்க மத்தியில் ஏற்படும்.
அந்த கள்ளத்தனமான ஆன்டி கிரைஸ்ட் அவனுடைய ஆட்சி கூட நடக்கும், முழு உலகத்து மேல நடக்கும் அப்படிலாம் பைபிள் சொல்லுது. முழு உலகத்து மேல நடக்கும், குறைந்தபட்சம் ஒரு 7 வருட காலங்கள் அது நடக்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இறுதியில் உண்மையான கிறிஸ்து வந்து அந்த பொய்யான கிறிஸ்துவை அழிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது துவாபர கலியுகத்தில் இப்படியெல்லாம் உருவான, துவாபர கலியுகம்ன்ற அந்த பக்தி காலத்தில் உருவான ஹிந்து தர்மத்தில் பார்த்தோம். கிருஷ்ணனை போல சிவனை போல நான் தான் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு பொய்யானவர்கள் இருந்தாங்கன்னு உதாரணத்துக்கு தான் நம்ம ரெண்டு பேரை தான் பார்த்துருக்கோம். நிறைய விஷயம் இருக்குது ஹிந்து தர்மத்தில் கூட. அது மாதிரி எல்லா ரிலிஜியன்லையுமே ஏதோ ஒரு பொய்யான தகவல் நிஜத்தினுடைய இடத்தை ஆக்கிரமித்ததா எழுத வேண்டிய சந்தர்ப்பம் இருந்திருக்கு, எழுதியிருக்காங்க. அப்போ அது எங்கிருந்து தயாராகணும், அதற்கான மூல விதை எங்கே நடப்படுது, முழு உலகத்தை முழு உலக நாடகத்தையே உருவாக்குற நேரம் இப்போ நடந்துட்டுருக்குன்னா அப்போ இங்கே இதெல்லாம் நடக்கணும், முக்கியமாக யஜ்ஞத்தில் இதெல்லாம் நடக்கும். அப்போ இங்கே என்ன ஆகும், போலிகள் ஜாகிரதைன்னு போர்டு மனுஷங்களே போடுறாங்க இன்னைக்கு. அந்த போலியை உருவாக்குறவனே மனுஷன், ஆனால் போலிகள் ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணுறவங்களும் மனுஷங்க தான். அந்த மாதிரி உண்மைன்னு ஒன்று இருந்தால் நகல்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே தயாராகுது. ஆனால் பாபா நம்மளை கையை பிடிச்சி பத்திரமா இந்த சங்கம யுகம் பூர்த்தி கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டது வரைக்கும், இல்லை நம்ம ராஜதானி என்ன வரப்போகுது அதுக்கான ஏற்பாடுகளை நமக்காக அவர் உருவாக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவரே செய்ய போகிறார். நமக்கு எப்படி வா என் இப்போ அப்பா வந்து இப்படி போனார்னா குழந்தைய அந்த பக்கம் கூப்பிட்டு போவார்னா குழந்தை அது ஃபாலோ பண்ணி நடக்கணும், கையை பிடிச்சிக்குவார், அவர் கூப்பிட்டு போவார். கூடவே கூப்பிட்டு போகிறவருக்கு பேர் தான் சத்குரு. நேற்று கூட பார்த்தோம் நம்ம கடந்த பதிவில், சத்குரு சும்மா வழியை தூரத்துலேருந்து காட்டிட்டு மறைஞ்சிட மாட்டார். ஆனால் வந்தவங்க எல்லாம் வழி காட்டிட்டு போனாங்க. ஆனால் அப்பா ஆஸ்தி கொடுக்குறாருன்னா என்ன, முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்தியையே கொடுத்துட்றார். நமக்கு கொடுக்க தான் வந்திருக்கிறார், தர்மத்தை உருவாக்க தான் வந்திருக்கிறேன்றார். தர்மத்தை தர்மமாக இருக்கிறது எப்படி, உபதேசம் பண்ணுறதுக்காக நான் வரேன்னு கீதையில் சொல்லலை, உருவாக்கவே வந்திருக்கிறேன்றார். அப்போ அந்த உருவாக்குறதுன்னா எங்கே உருவாக்குறார், வானத்திலையா கடலுக்கு அடியிலையா பூமியில் தானே. அப்போ தர்மம் உருவாகுதுன்னா நான் ஏதோ ஒரு பொருளை உருவாக்குறதா, ஒரு மாளிகையை உருவாக்குறதா, தர்மத்தை உருவாக்குறதுன்னா என்ன அர்த்தம், எந்த தர்மத்தை உருவாக்க வருவார், தர்மத்தை உருவாக்குறேன்னு எந்த தர்மம். இப்போ இன்றைக்கே உலகத்தில் நிறைய தர்மம் இருக்கே, ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்க பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, இதுதான் என் வாழ்க்கை தர்மம் அப்படின்னு போகிறாங்க இல்லையா. அதில் இறை வழிபாடும் ஒரு தர்மம்னு தான் ஒவ்வொருத்தரும் போயிட்டுருக்காங்கன்னா பரமாத்மா வந்து தர்மத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது பகவான் காட்டுற வழி வேறையாக இருக்குது, அவர் கொடுக்குற பாக்கியமும் வேறையாக இருக்குது. ஈஸ்வருக்கு கத்தி அவர் மத்து பின்னஹ அப்பனாக அப்படின்னு ஏன் சொன்னாங்க? பின்ன ஈஸ்வரன் காட்டக்கூடிய வழியும் அவர் உருவாக்கி கொடுக்குற பாக்கியம் வேறையாக இருக்குது, அது மனிதர்களுக்கு தெரியாத விஷயமா இருக்குன்னு. அப்போ மனிதர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அவங்க விட்டாதான் ஈஸ்வரன் கொடுக்கறத வாங்கிக்க முடியும். நம்ம கையில் ஏற்கனவே ஒன்று நிரப்பிக்கிட்டு இருக்கோம்னா இன்னொன்று வாங்க முடியாது. நம்ம ஒன்று வந்து வாங்கிக்கணும்னு சொன்னால் அந்த பையை காலி பண்ணிக்கணும், அந்த கையை வெறும் கையாக வச்சாதான் அந்த கையில் நிரப்பிக்க முடியும். அப்படி தர்மத்தை உருவாக்குறேன்னா அந்த தர்மம் என்ன, எங்கே உருவாக்குறாரு, எந்த விஷயத்துக்காக உருவாக்குறாருன்னா முழு உலகத்துக்கும் தான். இந்த முழு உலகம்னா என்ன, இந்த 5 தத்துவங்களாலான அண்டம், இந்த உலகமே அண்டம்னு சொல்லப்படுது. அண்டம்னா உலகம், 5 தத்துவங்களால் ஆனது. நம்ம உடலும் அண்டத்தினுடைய ஒரு பகுதி, பிண்டம்னு சொல்கிறது. இதுலேயே 5 தத்துவங்கள் இருக்கும், அதனால தான் அண்டத்தில் இருப்பது பிண்டம், பிண்டமே அண்டமாக இருக்குன்றதெல்லாம் அவ்வளோதான் விஷயம். அதுக்கு மேலே ஒன்றும் ரகசியம் கிடையாது. அதில் பிண்டம்ன்றது ஆன்மா இல்லாத வெற்று உடல், அந்த வெற்று உடலில் 5 தத்துவங்கள் இருக்கும். இப்போ நம்ம உடம்புல எப்போவுமே ஒரு வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு, ஒரு கண்ணீர் சிந்தினாலோ இல்லை உடல்லிருந்து வெளியேறக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதில் வெப்பம் இருக்கும். நம்ம உடலில் 70%க்கும் அதிகமாக தண்ணி இருக்குன்றாங்க.
நம்ம உடலுக்குள்ள ஆக்சிஜன், இந்த பிராணவாயு ஒவ்வொரு அந்த ரத்தத்து கூடவே அந்த ஆக்சிஜன் சுமந்துக்கிட்டு தான் அந்த ரத்தம் பயணிக்குது. கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது உடல். அப்போ வாயுக்களும் உள்ளுக்குள்ளே இருக்குது. தண்ணி இருக்குது, வாயு இருக்குது, வெப்பம் அக்னி இருக்குது. வயிற்றில் ஒரு எரிச்சல்னு சொல்கிறோம், கண் எரியுதுன்றோம்னா உடலில் வெப்பம் இருக்குது. இப்போது ஆரோக்கியமாக இருக்கிறவங்களை தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது உடம்புன்னு, இறந்து போனவங்க குளிர்ந்து போனாங்கன்னு சொல்லுவாங்க. இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சிலர் குளிர்ந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அந்த வெப்பம்ன்ற அந்த அக்னி இந்த உடலை விட்டு நீங்கியதுன்னு சொல்லுவாங்க. பிறகு ஆகாயம்னு சொல்லக்கூடியது வெற்றிடம். இந்த உடலில் எங்கெல்லாம் வெற்றிடம் இருக்கோ அதெல்லாம் ஆகாய தத்துவம். அதுக்கு பிறகு மண். இதில் எத்தனை மினரல், கனிமங்கள் எல்லாம் இருக்குது உடலில். இப்போ நமக்கு வந்து கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலின்னா உங்களுக்கு கால்சியம் குறைவாக இருக்குது, உங்களுக்கு அயன் குறைவாக இருக்குது, உங்களுக்கு இது குறைவாக இருக்குது, தாது பொருட்கள் குறைவாக இருக்குதுன்னு அது வெளியே இருந்து அந்த தாது பொருட்களை ஏன் உடலுக்கு கொடுக்குறாங்கன்னா அது மண்ணினுடைய தன்மையாக இருக்குது. மண்ணில் தான் எல்லா கனிமங்களும் இருக்கும். அப்போ உடல்லையும் எல்லா கனிமங்களும் இருக்குதுன்னா மண்ணினுடைய தத்துவம். மண்ணில் ஒரு விதை போட்டால் ஒரு செடி வளருது. தாயினுடைய கருப்பைக்குள்ள கூட ஒரு விதை ஒரு பிண்டமாக மாறுது, அது உருவாகி வெளிப்பட்டு வருது. இதுதான் ஐந்து பூதங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தத்துவங்கள், இயற்கையினுடைய பஞ்ச தத்துவங்கள். பிண்டமாக வளருது கர்ப்பப்பையில். வெளி உலகமும் அண்டமும் ஐந்து தத்துவங்களாக இருக்குது. அப்போ இந்த அண்டத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள் பார்த்திங்கன்னா மாதம் மும்மாறி மழை பொழிந்ததான்னு விசாரிப்பாங்க. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்ததுன்னு பார்க்குறோம். அதாவது இயற்கை தன்னுடைய காரியத்தை சரியாக செய்துட்டு இருக்கான்னு மன்னர் விசாரிப்பார். மாதம் மும்மாறி மழை பொழிந்தது அப்படின்னா தேவையான விளைச்சல் ஏற்படும், மனுஷங்க சுபிட்சமாக இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு. பெண்டிர்கள் தூய்மையானவர்களாக, குழந்தைகள் பெற்றோர்களுக்கும் குருமார்களுக்கும் அடங்கணும், அதாவது ஆசிரியர்களுக்கும் அடங்கினவங்களா, இப்படி எல்லா துறையில் இருக்கிறவங்களும் எப்படி இருக்கிறாங்கன்னு ராஜா விசாரிப்பார். ஒவ்வொரு துறையும் சரி செய்வார். அப்போ தான் அந்த ராஜ்யம் நல்லாயிருக்கும். அப்போது இயற்கையும் அது இயற்கையோடு ஒட்டி வாழக்கூடிய மனிதர்களும் எல்லாரும் சுபிட்சமாக இருந்தால் தான் அந்த நாடு சுபிட்சமாக இருக்குதுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி தர்மத்தை இறைவன் உருவாக்குறாருன்னா அந்த இயற்கைக்கான தர்மம் என்னவோ அதை அதற்கு உருவாக்கி கொடுப்பார். ஆத்மாக்களுக்கான தர்மம் என்னவோ அதை ஆத்மாக்களுக்கும் உருவாக்கி கொடுப்பார். இப்போது ஆன்மாக்களிலும் தர்மம் இல்லை, இயற்கையும் தன் தர்மத்தோடு இப்போ இல்லை. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பொறுமையில் பூமாதேவின்னு வாங்க. ஒரு பொறுமைக்கு உதாரணம் பூமியை சொல்லுவாங்க. ஆனால் இந்த பூமி என்றைக்கு நிலநடுக்கம் ஆகுமோ, எத்தனை லட்சம் பேர் காவு வாங்குமோ, எரிமலை வெடிக்குமோ சொல்ல முடியாது. ஏன்னா பூமியிலேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு, அங்கங்கே தொந்தரவுகள் ஆயின்ட்ருக்கு, நிலநடுக்கங்கள் கேள்விப்படுறோம், பல பேர் காவு வாங்குது. அதாவது தாயை போல எண்ணிய பூமி இன்னைக்கு காவு வாங்குகிற நிலைமைக்கு வந்திருக்குன்னா இயற்கை கூட தன்னுடைய தர்மத்திலிருந்து பிறழ்ந்திருக்கு. அதுக்கு காரணம் அதனோட ஒட்டி வாழ்ந்த ஆத்மாக்கள் கிட்ட தர்மம் இழந்ததுனுடைய வைப்ரேஷன். இப்போ நான் ஒரு அறையில் இருக்கேன்னா என்னுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வீடு நான் வச்சுருப்பேன். சிலர் வீட்டுக்கு போனால் எல்லா பக்கமும் குப்பையும் கூளமும் அலங்கோலமாக இருக்கும், எந்தெந்த பொருள் எங்கெங்கேயோ விழுந்து கிடக்கும் இல்லையா. அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய அந்த உணர்வு எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சுற்றுப்புறம் இருக்கும். சில பேர் ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பாங்க, ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்கன்னா மனசு நேர்த்தியாக இருக்குன்னா அவங்க இருக்கக்கூடிய இடமும் நேர்த்தியாக இருக்கும். எளிமையாக கூட இருக்கலாம் வீடு, ஆனால் நேர்த்தியாக இருக்கும். அது அந்தந்த அந்த வீடுகளுக்குள்ளே வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்து அந்த வீட்டினுடைய கோலமோ அலங்கோலமோ இருக்கும். அதே போல தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் இயற்கையும் மாறுதல் அடையுது. இப்போ ஒரு உடம்பு கூட நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதில் இருக்கிற ஆத்மாவினுடைய ஆசைகள் தேவைகளை பொறுத்து அந்த உடலினுடைய ஆரோக்கியம் மாறுது. நான் நல்லா குடித்து என்ஜாய் பண்ணணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அந்த எண்ணம் இருக்கிறவன் அந்த உடல் மூலமாக தான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறான். அந்த உடலை அவன் தான் கெடுக்கிறான். இல்லை நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் அவனுடைய உடலையும் அவன் ஆரோக்கியமாக பாதுகாப்பான்.
அந்த உடலில் இருக்கிற ஆன்மாவனுடைய தன்மைக்கு பொறுத்து தான் அந்த உடலினுடைய எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்போ தர்மத்தை இறைவன் உருவாக்குறார்னா இயற்கைக்கான ஒரு தர்மம், இயற்கைக்கும் ஆன்மாக்களுக்கான அதாவது சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு சுதர்மம்னு பேர் இருக்கு, சுய தர்மம்னு பேர் இருக்கு. அந்த சுய தர்மம் இன்னைக்கு யாருக்கிட்டையும் இல்லை. ஒவ்வொரு ஆன்மாவனுடைய உள்ளுக்குள்ள தூய்மையை விரும்புவவராகவும் நான் பலவானாக இருக்கணும்னு விரும்புகிறவங்களாகவும் சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க அன்பு காட்டப்படணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அன்பை விரும்புகிறவங்க உண்மையை விரும்புகிறவங்க இரக்கத்தையும் கருணையும் மதிக்கிறவங்களாக தான் எல்லா ஆன்மாக்களும் இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே அவங்கக்கிட்ட இன்னைக்கு இல்லை. எது விரும்புகிறாங்களோ அவங்க அது அவங்கக்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கான்னு பார்த்தா என்கிட்டயும் இல்லை, அடுத்தவங்கிட்ட இருக்கான்னு யார்கிட்டேயும் இல்லை. எல்லாருக்கிட்டேயுமே என்ன இருக்கு, அதற்கு எதிரான விஷயங்கள் தான் இருக்கு. பொய் இருக்கு, அசுத்தம் இருக்கு, அறியாமை இருக்கு, துக்கம் இருக்கு, டென்ஷன் இருக்கு, பயம் இருக்குன்னா இதெல்லாம் தனக்கு விருப்பம் இல்லாத குணங்களோட அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ இதுதான் அதர்மம்னு சொல்றான். அவனுடைய இயல்புக்கு மாறான விஷயங்கள் அவனுக்குள்ள நிறைஞ்சிருக்குன்னா அதை தான் எடுக்க வராரு கடவுள். அப்ப அவனுக்கு என்னென்ன இருந்தால் அவன் சந்தோஷப்படுவானோ அதுதான் தர்மம், அதை ஆன்மாவுக்கு கொடுக்குற. எப்போ நான் வந்து தூய்மையாகவும் நல்லவனாகவும் நேர்மையானவனாகவும் அன்புள்ளவனாகவும் கருணை இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறேனோ அதுதான் கொடுப்பேன் மற்றவங்களுக்கு. நான் என்கிட்ட என்ன இருக்கோ அதான் கொடுப்பேன். அப்போ எல்லாரையும் அந்த போல இறைவனுடைய தன்மையும் அப்படி தான் இருக்கு. கருணை கடல், அன்பு கடல், சாந்தி கடல், தூய்மை கடல், ஞானக்கடல் இல்லையா, இப்படி கடலாக தான் வர்ணிக்கிறாங்கன்னா அப்போ கடல் மாதிரி இருக்கிற ஒரு மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய அந்த மூல தன்மையை கொடுக்க தான் இப்போ வந்திருக்காரு. அதை தான் தர்மம்னு சொல்லப்படும். அப்போ ஆன்மாவுக்கு அந்த தர்மங்கள் வரணும்னா நமக்குள்ள எத்தனை பாகுபாடுகள் இருக்கு. என்னோடது வசதி, அவனது வசதி கிடையாது, அவங்ககிட்ட இந்த தப்பு இருக்கு, இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு எதிர்மறையாகவே கொண்டு போகிற சிந்தனைகள், எதிர்மறை பேச்சுக்கள், எதிர்மறை கர்மங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனையும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் நமக்கு அவங்களுடைய குறைகள் ஹைலைட்டாகவே தெரியுது. அவங்க எவ்வளோதான் அவங்க வந்து படிவாக பேசினாலும் எவ்வளோதான் அவங்க வந்து வாங்க உட்காருங்க அப்படி இப்படின்னா கூட அவன் உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஸ்நேகம் உள்ளவன் இல்லைன்னு நமக்கு புரியுது. அப்போ எல்லாருக்கிட்டையும் உள்ளுக்குள்ளே என்ன நிறைஞ்சிருக்கு, காடுக்குள்ள அந்த முட்செடிகள் வளர்ந்த மாதிரி அவகுணங்களும் மாயாவும் பெருகி இருக்கு. இதை தான் சைத்தான், சாத்தான், மாயை அப்படின்னு சொல்றது. இதுதான் மாயா உலகம், அசுரி ராஜ்யம், நரகம்.